ஹை, ஃபஸ்ட் வி ஹாவ் டு ஹீட் த ஆயில். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, ஏலக்காய் நாலு, மிளகு ரெண்டு கூட கம்மி பண்ணிடலாம், சீரகம். ஓகே, இது எல்லாத்தையும் அப்படியே ரோஸ்ட் பண்ணுறோம். லைட்டாக பொரிஞ்ச உடனே இது கூட வெங்காயம் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும். கரண்டி இது நல்லா வணங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வணங்கிடணும். ஆஃப்டர் தட் பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அப்படியே போட்டுட்டு நல்லா வதக்கணும். உப்பு போடுறேன், ஆஃப்டர் உப்பு போட்ட பிறகு இதை நல்லா வதங்கணும். நல்லா வதங்கட்டும், நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகணும். நான் கொஞ்சம் காய் காயாக போட்டிருக்கேன். தக்காளி கொஞ்சம் பழுத்த தக்காளியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃப்ரை ஆகிடும். இது நம்ம செடியிலேயே வளர்ந்தது, ஸோ அதனால் தக்காளி வந்து கொஞ்சம் காயாக இருக்குது, ஸோ கொஞ்சம் நேரம் எடுக்கும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது மூணுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். சும்மா அப்படியே லைட்டாக வதங்கணும், அப்போ தான் வந்து அந்த குருமாவோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இதுலேயே நீங்கள் வந்து இதெல்லாம் அரைச்சி எடுத்து லாஸ்ட்டாக இதை சேர்க்கும் போது இதில் சிக்கன் போட்டாலும் சூப்பராக இருக்கும், மட்டன் போட்டாலும் சூப்பராக இருக்கும். பட் மட்டனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கரம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும் சிக்கனுக்கு, பட் கரெக்டாக இருக்கும், ஆக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெறும் குருமா தான் வைக்கிறேன். ஐ ஆம் நாட் ஹேடிங் எனி வெஜிடபிள்ஸ். ஆஃப்டர் தட் நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே நான் இதை அப்படியே மிக்சிக்கு போட்டு அரைச்சி வைக்க போகிறேன். தீ வடைசட்டியில் தேங்காவும், எனக்கு வந்து வேர்க்கடலை பிடிக்கும், ஸோ அதனால் நான் வந்து வேர்க்கடலை போட்டுக்கிறேன். பொட்டுக்கடலை வேணுன்றவங்க பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பட் எங்கள் வீட்டில் வந்து வேர்க்கடலை எல்லாத்தையும் சேர்த்துப்போம், ஸோ அதனால் நான் வேர்க்கடலை போட்டுட்டேன். எண்ணெய் ஊற்றி நான் மறைச்சி வச்சதெல்லாம் போட்டுட்டேன். போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஓகே, ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள், ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். ரைஸஸ் அரைச்சி வச்சுருக்கேன், ஸோ அதில் வந்து 1.5 ஸ்பூன் போடுறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றி ரெண்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன், நான் நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருக்கேன் இது வேர்க்கடலையும் தேங்காவும். ஸோ அது வந்து நல்லா கொதி வந்த பிறகு லாஸ்ட்டில் அதை ஊற்றி ஒரு 2-3 கொதி வந்தோடனே இறக்கிடலாம். நான் இறக்கின பிறகு உங்களுக்கு காட்டுறேன். தேங்காவும் வேர்க்கடலையும் அரைச்சி ஊற்றியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட குருமா. இப்போ இட்லிக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இட்லி ஒரு பக்கம் வேகுது, சாப்பிடலாம். இட்லி, சாஃப்ட் இட்லி வித் குருமா. ஓகே பாருங்கள், இட்லி பிச்சா செம்ம சாஃப்டாக இருக்கணும். அப்படி தொட்டு அப்படியே சாப்பிடலாம்.